8th சமச்சீர் சிலபஸ்ல யூனிட் 1 இதுல ஹவ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் வொர்க்ஸ் அப்படிங்கற டாபிக்ல NMMS எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காகவும் TNPSC ரெடி பண்ணிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்காகவும் ப்ளஸ் செட் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இந்த வீடியோ பிரிப்பேர் பண்ணிருக்கோம். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர் எழுதக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். There are 28 state governments in our country. எத்தனை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கு இந்தியாவிலனா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். த கவர்னர் இஸ் அன் இன்டகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஹூ இஸ் கால்ட் அஸ் த ஹூ இஸ் த இன்டகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கவர்னர்னு எழுதணும். நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நாலு ஆப்ஷனில் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்னு என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். உங்களோட ஆன்சர் வந்து கவர்னர். கவர்னர் அஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா. ஆக்சுவலாக ஹீ இஸ் அ நாமினல் ஹெட், அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆர்னமெண்டல் ஹெட் தான் கவர்னர். அப்போ டேஷ் இஸ் அ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னா கவர்னர் தான். நீங்கள் சொல்லலாம், இல்லை சீஃப் மினிஸ்டர் தானே ஹெட்டு, எல்லா பவர்ஸும் அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு ரியல் ஹெட்டாக இருந்தாலும் கூட கவர்னரோட கையெழுத்து இல்லாமல் எந்த ஒரு பில்லும் லாவாக பாஸ் பண்ண முடியாது. அது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணப்பட்டிருந்தாலும் எல்லா எம்எல்ஏஸினுடைய சம்மதம் இருந்தாலும் கவர்னரோடைய அசன்ட்டு கண்டிப்பாக தேவை. அசன்ட்னா கையெழுத்து கட்டாயம் தேவை. ஸோ ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னா கவர்னர் தான். ஹீ இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறார். He is the constitutional head of the state. So who is the constitutional head of the state? Governor. Who is the real head of the state? The chief minister. The governor is appointed for the term of 5 years. The governor's term of office is 5 years. Next. என்ன வயசு கம்ப்ளீட்டாக இருந்தால் ஹீ இஸ் எலிஜிபிள் டு பிகேம் எ கவர்னர்னா 35 years of age. ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரியான வயது தகுதி இருக்குது, ஏஜ் லிமிட்ஸ் இருக்குது. அதை நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். எம்எல்ஏஸ், எம்பிஸு, பிரசிடெண்ட்டு, ப்ரைம் மினிஸ்டர், எல்லா ஒர்க்கிங்க்கும் இந்த ஏஜ் இருந்தால் தான் இந்த போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏஜ் லிமிட், ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ கவர்னருக்கு என்ன ஏஜ் க்ரைட்டீரியானா, ஹீ ஷுட் பி அ பர்சன் ஹூ கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ். He appoints the chief minister and council of minister. நமக்கு தெரியும் 5 years once state government election நடக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியோட லீடர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகுவார். அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து எம்எல்ஏஸோட லிஸ்ட்டோட போய் கவர்னரை சந்திப்பார். கவர்னர் அவரை ஆட்சி அமைக்க சொல்லி அழைப்பு விடுப்பார். அதுக்கப்புறமா சீஃப் மினிஸ்டரும் அவர் அவரோடு சேர்ந்து ஒரு குழுவான ஒரு மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்னர் தான். ஸோ இது போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேறு என்னென்ன போஸ்ட்டை கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னா, அட்வொகேட் ஜென்ரல், சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் அதர்ஸ். இந்த போஸ்ட் எல்லாமே கவர்னரால் அப்பாயிண்ட் பண்ணப்படக்கூடிய போஸ்ட். இது மட்டும் இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு நாமினேட் மெம்பரை நாமினேட் பண்ணுறதுக்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. அதை ஒரு மெம்பர் யாராக இருப்பார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருப்பார். அந்த இப்போ தமிழ்நாடு அப்படின்னா, அந்த தமிழ்நாட்டில் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்க சார்பாக அவங்களில் ஒருத்தரை கவர்னர் நாமினல் ஹெட்டாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உட்கார வைக்க முடியும். தென் அந்த நாமினேட் மெம்பர் வந்து 1/6 மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃப்ரம் அங்கம் பர்சன்ஸ் ஹூ ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ், லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். இந்த மாதிரி ஃபீல்டில், வேரியஸ் ஃபீல்டில் இருக்கிற மெம்பர்ஸ்லேருந்து ஒரு 1/6 மெம்பர்ஸை, ஆறில் ஒருத்தரை கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம யாரை சொல்லலான்னாக்கா, நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து எம்பியாக இருந்தார். அவர் எந்த எலெக்ஷன்லேயும் நிற்கலை, எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போகலை, யாரும் அவரை ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணலை. ஆனால் ஹீ இஸ் த எம்பி ஆஃப் ராஜ்யசபா. எதனால் அப்படின்னா, அவர் ஸ்போர்ட்ஸில் வெல்வர்ஸாக இருந்ததுனால பிரசிடெண்ட்டு அவரை நாமினேட் பண்ணார். அதே போல் கவர்னரும் நாமினேட் பண்ணலாம்,
என்னென்ன பர்சன்ஸு, சயின்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, லிட்ரேச்சரில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்வீஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி கவர்னரும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு, ஸ்டேட் கவுன்சிலுக்கு அப்பாயிண்ட் பண்ணலாம். சீஃப் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். நான் முதலே சொன்னேன், கவர்னர் வந்து ஒரு நாமினல் ஹெட்டு, சீஃப் மினிஸ்டர் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டு. ஒரு சட்டத்தை போட்டால் அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் சீஃப் மினிஸ்டர் கையில் தான் இருக்குது. தி அப்பர் ஹவுஸ் இஸ் கால்டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், வை த லோயர் ஹவுஸ் இஸ் கால்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நிறைய ஸ்டேட்லேயும் ரெண்டு ஹவுஸ் இருக்குது. அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டயக்ராமில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் பீகார். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 ஸ்டேட்ஸ்லையும் இந்த 6 ஸ்டேட்ஸில் ரெண்டு ஹவுஸ் இருக்குது. அது என்னென்ன ஹவுஸு அப்படின்னா, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்பர் ஹவுஸோட பேர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லோயர் ஹவுஸோட பேர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதனால் இதுக்கு பேர் பை கேமரா லெஜிஸ்லேச்சர், பைனாலே 2. இப்போ பை கேமரா லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா இரண்டு அவை கொண்ட மாநிலங்கள்னு அர்த்தம். சி லிசன், த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 6 இயர்ஸ் அப்படின்னு இங்கே இருக்குது. அப்போ எலெக்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 6 இயர்ஸ்னால் நீங்கள் கேட்கலாம், எல்லா எலெக்ஷனும் 5 இயர்ஸ் தானே எலெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன 6 இயர்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த 5 இயர்ஸ் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறதுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. ஸோ இந்த மெம்பர்ஸ் எல்லோரும் 6 இயர்ஸ் ஆஃப் டேர்முக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ இந்த அப்பர் ஹவுஸுக்கு எலெக்ட் ஆகணும் அப்படின்னா, அந்த சிட்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னா 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்னருக்கு 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நான் ஃபஸ்ட் பேஜில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ இதில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பர் ஆகணும்னா இ ஷுட் பி அ மேன் ஆஃப் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. த பீப்புள் ஹூ மேக் த லாஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கால்டு மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, எம்எல்ஏஸ். நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ கூட ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்துச்சு, 18 வயசு முடிஞ்ச எல்லாரும் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸுங்கிற ரைட்டு படி போய் ஓட்டு போடுவாங்க. அதில் எலெக்ட் ஆகிற மெம்பர்ஸை நம்ம எம்எல்ஏன்னு சொல்கிறோம், மெம்பர் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்கிறோம். ஒன் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடுவன்சி மே ஹாவ் 1 lakh ஆர் ஈவன் மோர் பீப்புள். எந்த அடிப்படையில் ஒரு இடத்த தொகுதின்னு அறிவிக்கிறாங்க? நீங்கள் அந்த பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த தொகுதியில் இவர் நிற்கிறாரு, அந்த தொகுதியில் அவர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த தொகுதின்னு சொல்லப்படுறதுக்கு என்ன ஒரு நார்ம்ஸ் வேணும் அப்படின்னா, அந்த இடத்துல பாப்புலேஷன் 1 lakh அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்தால் அதை ஒரு தனி தொகுதியாக அறிவிப்பாங்க. எ பர்சன் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் 25 இயர்ஸ் ஓல்ட் டு கண்டெஸ்ட் ஃபார் எலெக்ஷன் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதில் பாருங்கள், எம்எல்ஏவாக நிற்கணும், அந்த எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகணும்னா அவர் 25 வயது முடிவுற்றவராக இருக்கணும். இந்த கவர்னருக்கு என்ன பார்த்தோம், 35 இயர்ஸ் பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு மெம்பர் ஆகிறதுக்கு 30 இயர்ஸ் பார்த்தோம், எம்எல்ஏ ஆகிறதுக்கு 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கேன் காஸ்ட் ஓட் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். ஒருத்தர் ஓட்டு போடணும்னா அவருக்கு என்ன ஏஜ் க்ரைட்டீரியா இருக்கணும்னா, 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் அவருக்கு முடிஞ்சதா, ஹீ இஸ் எலிஜிபிள் டு காஸ்ட் ஹிஸ் ஓட். அக்கார்டிங் டு தி கான்ஸ்டிடியூஷன், எ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கேன் நாட் ஹாவ் மோர் தென் 500 மெம்பர்ஸ் அண்ட் நாட் லெஸ் தென் 60 மெம்பர்ஸ். அதாவது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்தால் அதில் 500 எம்எல்ஏஸ் வரைக்கும் இருக்கலாம் அதிகபட்சமாக, குறைஞ்சபட்சம் மினிமம் எவ்வளோ பேர் இருக்கணும், 60 பேராவது கட்டாயம் இருக்கணும். இன் தமிழ்நாடு தேர் ஆர் 234 லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூன்சிஸ், அதுதான் தொகுதிகள். அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. த பார்ட்டி வித் மோர் தென் 118 எலெக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்வைட்டட் பை த கவர்னர் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். ஒரு எலெக்ஷன் நடக்கும் பொழுது 118 இடங்களில் ஜெயிச்சிட்டாலே அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதியான ஒரு கட்சியாக கவர்னரால் அழைக்கப்படுவார்கள். அப்போ மொத்தம் இருக்கிற 234 தொகுதியில் 118 தொகுதியில் ஜெயிச்சாலே தே ஆர் எலிஜிபிள் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்ஸ் 2 or 3 times இன் இயர். ஒரு வருஷத்துக்கு 2 முறையோ அல்லது 3 முறையோ கண்டிப்பாக அவை கூடி மக்களுக்கான நலத்திட்டங்களை அவங்க வகுப்பாங்க. எ மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு ஒன்லி இன் த அசம்பிளி. அதாவது மணி பில் அப்படிங்கிறது வந்து கீழவை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்.
லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் பாஸ் பண்ண முடியாது. இது வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான ஒரு ஸ்பெஷல் பவர். மணி பில் கேன் நாட் பி பாஸ்ட் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், இஃப் மோர் தென் ஹாஃப் ஆஃப் அ எம்எல்ஏஸ் ஓட் இன் ஃபேவர் ஆஃப் அ பில் இட் இஸ் செட் டு பி பாஸ்ட். இப்போ பில் பில்லுங்கிறீங்களே, என்ன பில்லு, கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, அந்த மாதிரி பில்லானா இல்லை. இப்போ கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை மக்களுக்காக செயல்படுத்தணுன்னாலோ, இல்லை சட்டத்தை மாற்றணுன்னாலோ, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு வரைமுறை, இப்போ வந்து லாக்டவுன் வருது, இந்த லாக்டவுனை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை லாக்டவுனை கேன்சல் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வரலான்னு ஏதாவது கவர்மெண்ட் டிசைட் பண்ணால் அதை பில்லாக வந்து அந்த அசம்பிளியில் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏஸில் ஹாஃப் ஆஃப் தி மெம்பர்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டாலே இந்த பில்லு கவர்னரோட கையெழுத்துக்கு போயிடும். கவர்னர் கையெழுத்து போட்டுட்டா இந்த பில்லு சட்டமாக மாற்றப்படும். கவர்னர் கையெழுத்து போடலைனாலோ, இல்லை ஹாஃப் ஆஃப் தி எம்எல்ஏக்கும் குறைவாக தான் இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணாங்கனாலோ, இது சட்டமாக மாறாது, இது வெறும் பில்லாகவே ஒரு பெட்டிஷனாகவே நின்றோம். The bill needs to get assent of the governor to become an act. அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஒரு பில் பாஸ் பண்ணும் பொழுது அதுக்கு கவர்னருடைய கையெழுத்து கண்டிப்பாக தேவை. The legislative assembly of Tamil Nadu is located at Chennai. So நமக்கு சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். The state government has several lakhs of government employees to execute the laws made by the legislative assembly. அவங்க யாரெல்லாம், இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இவங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸு, இவங்க தாசில்தார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. வி ஆர் ஹேவிங் சோ மெனி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இல்லையா. அது என்னென்ன கேட்டகரி பாருங்கள், கலெக்டர்ஸ், தாசில்தார்ஸ், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பிடிஓஸ்னு சொல்லுவாங்க, ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் விஏஓஸ், போலீஸ்மென், டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே, தீஸ் பீப்புள் ஆர் ஸ்பெஷலி அப்பாயிண்டட் டு எக்ஸிக்யூட் தி கவர்மெண்ட் லாஸ். கவர்மெண்ட் என்ன ஆர்டர்ஸ் போடுறாங்களோ இதை மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ஆஃபீஸர்ஸோட வேலை. இதுக்காக தான் லட்சக்கணக்கான பேரை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் இன் கன்சல்டேஷன் வித் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுக்கு ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவர் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, ப்ளஸ் அந்த ஸ்டேட் கவர்னரோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நமக்கு இந்த தமிழ்நாட்டில் 2 ஹைகோர்ட் இருக்குது, ஒன்று சென்னையில், இன்னொன்று மதுரையில். நிறைய ஸ்டேட்டில் 1 ஹைகோர்ட் தான் இருக்குது. ஏ ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் மஸ்ட் ஹாவ் தி ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன். ஸோ எந்த பதவிக்கு போனாலும் அந்த பதவிக்கும் சில தகுதிகள் இருக்கும். அப்போ ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகணும்னா என்னென்ன தகுதிகள், அவருக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா, தி வெரி ஃபஸ்ட்டு பாயிண்டஸ், ஹி மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. Second one, he must have at least 10 years experience as an advocate in one or more high courts. So, ஒரு high courtலையோ, இல்லை சென்னையிலையோ, இல்லை மதுரையிலையோ, இல்லை 2 ஹைகோர்ட்லேயுமே மினிமம் 10 இயர்ஸ் ஆகுது அவர் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். தென் அவர் எந்த வயசு வரைக்கும் சர்வீஸில் இருப்பார் அப்படின்னா, ஹீ கம்ப்ளீட்ஸ் ஏஜ் ஆஃப் 62 இயர்ஸ். அப்போ 62 வயசு வரைக்கும் ஹி வில் கண்டினியூ அஸ் அ ஜட்ஜ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதே போல் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண வைக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் கூட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.